அத்தியாயம் நாற்பத்தி ஆறு என்றும் உணவு உட்கொள்ளாத யோகினி ஐயா இன்று காலை நாம் எங்கு போகிறோம் திரு ரைட் போர்ட் வண்டியை கொண்டிருந்தார் அவர் தனது கண்களை சாலையை விட்டு விலக்கி என்னை நோக்கி ஒரு குறியுடன் சிமிட்டினார் ஒவ்வொரு நாளும் வங்காளத்தின் எந்தப் பகுதியைப் பற்றி அவர் அறியப் போகிறார் என்பது அவருக்குத் தெரிந்திருக்கவில்லை இறைவன் விரும்பினால் நான் சிரத்தையுடன் பதிலளித்தேன் நாம் இந்த உலகத்தின் எட்டாவது அதிசயத்தை வெறும் காற்றை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு புனிதவதியைக் காண்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் திரும்பவும் அதிசயங்கள் தெரசே நொய்மனிற்கு பிறகு ஆனாலும் திரு ரைட் ஆர்வமுடன் சிரிக்கவே செய்தார் அவர் வண்டியின் வேகத்தை இன்னும் அதிகமாக்கினார் அவருடைய பயண குறிப்பேட்டிற்கு இன்னும் விசித்திரமான தகவல்கள் சாதாரணமான சுற்றுலா பயணியின் குறிப்பேடு அல்ல அது ராஞ்சி வித்யாலயத்தை விட்டு அப்பொழுதுதான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் சூரியோதயத்திற்கு முன்பே எழுந்துவிட்டோம் என்னையும் என் செயலரையும் தவிர மூன்று வங்காள நண்பர்களும் அந்த குழுவில் இருந்தனர் காலை வேளையின் இயற்கையான புத்துணர்ச்சி தரும் சுகமான காற்றை அனுபவித்தவாறே சென்றோம் எங்கள் ஓட்டுநர் அதிகாலை வேளையில் செல்லும் குடியானவர்கள் மற்றும் வளைந்த முதுகுடன் கூடிய எருதுகள் பூட்டப்பட்டு மெதுவாக இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்த இரு சக்கர கட்டை வண்டிகளினூடே ஹாரனை அடித்து சாலையில் தன் உரிமையை நிலைநாட்டியவாறு ஜாக்கிரதையாக காரை செலுத்தினார் ஐயா அந்த உண்ணாவிரத யோகினியைப் பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அவருடைய பெயர் கிரிபாலா நான் என் தோழர்களிடம் அறிவித்தேன் நான் பல வருடங்களுக்கு முன் ஸ்திதிலால் நந்தி என்ற ஒரு வித்வானிடமிருந்து அவரை பற்றி அறிந்து கொண்டேன் அவர் என் தம்பி விஷ்ணுவிற்கு கல்வி கற்பிக்க எங்களுடைய கர்ப்பார் ரோடு வீட்டிற்கு அடிக்கடி வருவது வழக்கம் எனக்கு கிரிபாலாவை நன்றாகத் தெரியும் ஸ்திதிபாபு என்னிடம் கூறினார் சாப்பிடாமலேயே உயிர் வாழ்வதற்கான ஒரு யோக முறையை அவர் கையாளுகிறார் வடக்கு வங்காளத்தில் வங்காளத்திலுள்ள இச்சாப்பூருக்கு அருகிலுள்ள நவாப்கஞ்சில் நான் அவருடைய நெருங்கிய அண்டை வீட்டுக்காரனாக இருந்தேன் நான் அவரை நெருங்கி கவனிக்கலானேன் அவர் உணவோ பானமோ உட்கொண்டதற்கான எந்த அத்தாட்சியும் எனக்குத் தென்படவில்லை கடைசியில் என் ஆர்வம் பர்த்வான் மகாராஜாவை அணுகி அவர் இதைப்பற்றி ஓர் ஆய்வு நடத்த வேண்டுமென கேட்கும் அளவிற்கு அதிகரித்துவிட்டது இக்கதையைக் கேட்டு மிக்க ஆச்சரியமடைந்த அவர் அம்மாதரசியை தன் அரண்மனைக்கு அழைத்தார் அவர் அந்த சோதனைக்கு ஒப்புக்கொண்டு அவருடைய வீட்டின் ஒரு சிறிய பகுதியில் பூட்டப்பட்டு இரு மாதங்கள் வசித்தார் பின்னர் இருபது நாட்கள் அரண்மனைக்கு வருகை புரிந்தார் பிறகு மூன்றாவது தடவையாக பதினைந்து நாட்களுக்கான சோதனை இந்த மூன்று கடினமான சோதனைகளும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடம் வைக்காமல் அம்மாதரசியின் உணவு உண்ணாத நிலையை அவருக்கு நம்ப வைத்தது என்று மகாராஜாவே என்னிடம் கூறினார் சிதிபாபுவின் இந்த கதை என் மனதுள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக நிலைத்திருக்கிறது நான் கூறி முடித்தேன் நான் அமெரிக்காவில் இருந்தபோது சில சமயங்களில் அந்த யோகினியைக் காண்பதற்கு முன்னால் கால வெள்ளம் விழுங்கிவிடுமோ என்று பயந்ததுண்டு இப்பொழுது அவருக்கு அதிக வயதாகி இருக்க வேண்டும் எனக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்றோ அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்பதே தெரியாது ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் நாம் புருலியாவை அடைந்து விடுவோம் அவருடைய சகோதரருக்கு அங்கு ஒரு வீடு இருக்கிறது சுமார் பத்தரை மணி அளவில் சிறு குழுவினராகிய நாங்கள் புருலியாவில் வழக்கறிஞராக இருக்கும் அவருடைய சகோதரர் லம்போதர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தோம் ஆம் என் சகோதரி உயிருடன் இருக்கிறார் அவர் சில சமயம் என்னுடன் இங்கு தங்குவதுண்டு ஆனால் தற்சமயம் அவர் பியூர் கிராமத்தில் உள்ள எங்கள் குடும்ப வீட்டில் இருக்கிறார் லம்போதர் பாபு சந்தேகத்துடன் எங்கள் போடு வண்டியை பார்த்தார் சுவாமிஜி இதுவரை எந்த மோட்டார் வண்டியும் பியூர் வரையிலான உள்நாட்டுப் பகுதிகளில் ஊடுருவிச் சென்றதாக எனக்குத் தெரியவில்லை எனக்கென்னவோ நீங்கள் எல்லோரும் பேசாமல் ஒரு மாட்டு வண்டியின் குலுக்கல்களை சகித்துக் கொண்டு செல்வது நல்லதாகும் என்றார் ஒரே குரலில் நாங்கள் டெட்ராய்ட்டின் கௌரவமாக கருதப்படும் காரினிடம் எங்களுக்குள்ள விசுவாசத்தை தெரிவித்துக் கொண்டோம் இந்த போர்ட் வண்டி அமெரிக்காவிலிருந்து வருகிறது வங்காளத்தின் இதயத்துடன் அது பரிச்சயம் செய்து கொள்ளும் வாய்ப்பை கெடுப்பது அவமானம் என்று அவ்வழக்கறிஞரிடம் கூறினேன் கணேசர் உங்களுடன் செல்வாராக லம்போதர் பாபு சிரித்தபடி கூறினார் மேலும் பவ்யமாக நீங்கள் அங்கு எப்படியாவது செல்ல முடிந்தால் கிரிபாலா உங்களைக் காண்பதில் மகிழ்ச்சி அடைவார் என்பது தென்னம் அவர் கிட்டத்தட்ட எழுபதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறார் எனத் தொடர்ந்தார் செய்து கூறுங்கள் அவர் எதுவும் உண்பதில்லை என்பது முழுதும் உண்மையா மனத்தின் ஜன்னல்கள் என்று கூறப்படும் அவருடைய கண்களை நான் நேருக்கு நேராகப் பார்த்தேன் அது உண்மைதான் அவரது பார்வை வெளிப்படையாகவும் கண்ணியமாகவும் இருந்தது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அவர் ஒரு கவளம் கூட உண்டதை நான் கண்டதில்லை என் சகோதரி ஏதாவது உணவு உட்கொண்டால் நான் ஆச்சரியப்படுவதை விட அதிகமாக இவ்வுலகம் திடீரென்று அழிந்துவிட கூட ஆச்சரியப்பட மாட்டேன் பிரபஞ்சத்தில் போகாத இந்த இரு சம்பவங்களையும் நினைத்து நாங்கள் உள்ளூர சிரித்தோம் கிரிபாலா தன் யோக பயிற்சிகளுக்காக என்றுமே அணுக முடியாத தனிமையை நாடியதில்லை லம்போதர் பாபு தொடர்ந்தார் அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் தன் உறவினர்களும் நண்பர்களும் சூழ்ந்தபடியேதான் கழித்திருக்கிறார் கிரிபாலாவின் விசித்திரமான நிலைக்கு அவர்கள் எல்லோருமே இப்பொழுது நன்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் கிரிபாலா திடீரென்று ஏதாவது சாப்பிடுவதாக தீர்மானம் செய்தால் அதில் ஒருவர் கூட திகைப்படையாமல் இருக்க மாட்டார்கள் என் சகோதரி ஓர் இந்து விதவை என்ற முறையில் அதிகம் வெளிவருவதில்லை என்றாலும் புருலியாவிலும் பியூரிலும் உள்ள எங்கள் சிறு வட்டாரத்தில் அவர் உண்மையிலேயே ஒரு தனிப்பிறவி என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த சகோதரரின் பேச்சில் உண்மை வெளிப்படையாக தெரிந்தது எங்கள் சிறு குழு அவருக்கு அன்புடன் நன்றி கூறிவிட்டு பியூரை நோக்கி பயணமாயிற்று நாங்கள் தெருவிலிருந்த ஒரு கடையில் பூரியும் கரியும் வாங்கி சாப்பிட வண்டியை நிறுத்தினோம் திரு ரைட் எளிய இந்து முறையில் கையால் சாப்பிடும் விதமானது வேடிக்கை பார்க்க வந்த சிறுவர்களின் கூட்டத்தை ஈர்த்தது நல்ல பசி எங்களை நன்கு சாப்பிட வைத்தது அன்றைய பிற்பகலில் பெரும்பாடு படப்போகிறோம் என்பது அப்போது எங்களுக்கு தெரியாது எங்கள் வழி வங்காளத்தின் பர்த்வான் பகுதியினுள் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த நெல் வயல்கள் வழியாக கிழக்கு நோக்கி சென்றது சாலையின் இருமருங்கிலும் பசுமை நிறைந்து கடந்தது குடைபோன்று விரிந்திருந்த பெரிய மரக்கிளைகளிலிருந்து மைனாக்களும் கோட்டுக் கழுத்துடைய வானம்பாடிகளும் கூவிய பாட்டொலி காற்றில் மிதந்து வந்த வண்ணம் இருந்தது அவ்வப்போது சென்ற மாட்டு வண்டியினுடைய அச்சின் கிரிச் சப்தமும் இரும்பு பூனிட்ட மரச்சக்கரங்களின் கடகடவென்ற சப்தமும் மோட்டார் வண்டியின் டயர் சக்கரங்கள் நகரங்களின் ஆடம்பரமான தார் ரோட்டின் மேல் ஏற்படுத்திய சுவிஷ் சப்தத்திற்கும் நேர்மாறான ஒலி வேறுபாட்டை தெளிவாகக் காட்டியது டிக் நிறுத்து என் திடீர் வேண்டுகோள் போர்ட் வண்டியை ஒரு குழுக்களுடன் தடுத்து நிறுத்தியது பழுத்துக் குலுங்கும் அந்த மாமரம் கூவி அழைப்பதைப் பார் நாங்கள் ஐவரும் சிறு குழந்தைகளைப் போன்று மாம்பழங்கள் இறைந்து கிடந்த இடத்தை நோக்கி ஓடினோம் அந்த மரம் இரக்கத்துடன் பழுத்த பழங்களையெல்லாம் உதிர்த்து விட்டிருந்தது எத்தனையோ மாம்பழங்கள் கண்காணாமல் கிடப்பதற்காகவும் நான் விளக்கத் தொடங்கினேன் தங்கள் இனிமையை கட்டாந்தரையில் வீணாக்குவதற்காகவும் பிறக்கின்றன சுவாமிஜி இதைப் போன்று அமெரிக்காவில் இல்லை அப்படித்தானே என்னுடைய வங்காள மாணவர்களில் ஒருவனான சைலேஷ் மசூந்தார் சிரித்தபடி வினவினான் இல்லை மாம்பழங்களும் மன நிறைந்தவாறு நான் ஒப்புக்கொண்டேன் மேல் நாட்டில் இந்த பழம் இல்லாதது எனக்கு எவ்வளவு குறை தெரியுமா மாம்பழங்கள் இல்லாத ஓர் இந்துவின் சொர்க்கத்தை நினைத்துப் பார்க்கவே முடியாது நான் ஒரு கல்லை வீசி மேல் கிளையில் இருந்து ஓர் அழகான பழத்தை வீழ்த்தினேன் உஷ்ணப் பிரதேசத்தின் வெயிலால் கதகதப்பாக இருந்த அமிர்தம் போன்ற பழத்தை சுவைத்தவாறே நான் வினவினேன் டிக் எல்லா புகைப்படக் கருவிகளும் வண்டியில் இருக்கின்றனவா ஆமையா சாமான் வைக்கும் இடத்தில் உள்ளன கிரிபாலா உண்மையான ஒரு மகானாக இருந்தால் நான் அவரை பற்றி மேல்நாட்டில் எழுத விரும்புகிறேன் போன்ற எழுச்சியூட்டும் சக்திகள் பெற்ற ஓர் இந்து யோகினியானவர் இம்மாம்பழங்கள் பலவற்றைப் போல் யாரும் அறியாமல் வாழ்ந்து மடியக்கூடாது நான் அரை மணி நேரத்திற்கும் மேலாகவே சோலைகள் அடர்ந்த அமைதியான அந்த வனாந்தரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன் ஐயா திரு ரை குறிப்பிட்டார் நாம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவே கிரிபாலா அம்மையாரை அடைந்தாக வேண்டும் அப்பொழுதுதான் புகைப்படம் எடுப்பதற்கேற்ற போதுமான வெளிச்சம் கிடைக்கும் அவர் சிரித்துக் கொண்டே தொடர்ந்தார் மேல்நாட்டவர்கள் எளிதில் நம்ப மாட்டார்கள் படம் எதுவுமில்லாமல் அவர்கள் அந்த அம்மையாரைப் பற்றி நம்புவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது இச்சிறு அறிவுரை ஆட்சேபிக்க முடியாத ஒன்று நான் என் சபலத்திற்கு மறுப்பு கூறிவிட்டு திரும்ப வண்டியில் ஏறினேன் நீ சொல்வது சரிதான் டிக் விரைந்து சென்ற வண்டியில் நான் பெருமூச்சு விட்டபடி கூறினேன் மேல்நாட்டவர்களின் யதார்த்தவாத கொள்கை பீடத்தில் நான் என் மாம்பழ மாம்பழஸ்வர்க்கத்தை தியாகம் செய்கிறேன் புகைப்படங்கள் நமக்கு அவசியம் வேண்டும் பாதை வரவர மோசமாயிற்று வழிநடுக மேடு பள்ளங்கள் கெட்டியாக்கப்பட்ட களிமண் பாலங்கள் முதுமையின் பரிதாபமான பலவீனங்கள் எங்கள் குழு அவ்வப்பொழுது கீழே இறங்கியது திரு ரைட் சுலபமாக வண்டியை செலுத்துவதற்கு நாங்கள் நால்வரும் பின்னாலிருந்து வண்டியை தள்ளினோம் லம்போதர் பாபு சொல்லியது உண்மைதான் சைலேஷ் அங்கீகரித்தான் கார் நம்மை சுமக்கவில்லை நாம் தான் காரை சுமக்கிறோம் ஏறுவதும் இறங்குவதுமாக சென்று கொண்டிருந்த எங்கள் சோர்வான வண்டி பிரயாணத்தை அடிக்கடி ஏதாவதொரு கிராமத்தின் தோற்றம் மகிழும்படியாக செய்தது ஒவ்வொன்றும் விந்தையான எளிமை நிரம்பிய காட்சியாகவே இருந்தது எங்கள் பாதை பனைமரத் தோப்புகளினூடே வனாந்திர நிழல்கள் இடையே அமைந்திருந்த புராதன மாசுபடாத கிராமங்கள் வழியே வளைந்தும் நெளிந்தும் சென்றது திரு ரை தம் பயணக்குறிப்பில் மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தேதியில் எழுதியுள்ளார் குறைவைந்த நெருக்கமாக அமைந்த இந்த மண் குடிசை தொகுதிகளில் வாயிற் கதவுகள் ஏதாவது ஒரு தெய்வத்தின் பெயரால் அலங்கரிக்கப்பட்டு மிக வசீகரமாக தோன்றுகின்றன பல சிறு குழந்தைகள் நிர்வாணமாக கள்ளம் கவடமின்றி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கிராமத்தின் வழியாக மாடுகள் இல்லாமலேயே மிக வேகமாக ஓடும் இந்த பெரிய கருத்த வண்டியைக் கண்டதும் பார்க்கின்றனர் அல்லது தலைகால் தெரியாமல் ஓடுகின்றனர் பெண்கள் மறைவிலிருந்து வெறுமனே எட்டிப் பார்க்கின்றனர் ஆண்கள் சாலையோர மரங்களின் அடியில் சோம்பலுடன் சாவகாசமாக சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அசட்டையினூடே ஆர்வமும் தென்படுகிறது ஓரிடத்தில் எல்லா கிராமத்தவர்களும் அங்குள்ள பெரிய குளத்தில் சந்தோஷமாக குளித்துக் கொண்டிருந்தனர் தங்கள் உடைகளுடனேயே குளித்து பிறகு உலர்ந்த உடைகளை தங்கள் உடல் மேல் போர்த்துக் கொண்டு ஈர உடைகளைக் களைகிறார்கள் பெண்கள் பெரிய பித்தளை குடங்களில் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்கிறார்கள் அந்த பாதை எங்களை மேடு பரப்புகளின் மீது உல்லாசமாக விரட்டி அழைத்துச் சென்றது நாங்கள் துள்ளிப் பாய்ந்தும் ஆடி அசைந்தும் சிறு சிறு நீரோடைகளில் நனைந்தும் முழுதும் செப்பனிடப்படாத வாய்க்கால்களை சுற்றி வளைந்தும் உலர்ந்த மணற்பாங்கான ஆற்றுப்படுகையில் சறுக்கியும் சென்று கடைசியாக மாலை ஐந்து மணி சுமாருக்கு எங்கள் கட்டமான பியூரின் அருகில் நெருங்கினோம் அந்த சிறு கிராமம் பங்கோரா மாவட்டத்தின் உட்பகுதியில் அடர்ந்த காடுகளின் பாதுகாப்பில் மறைவாக அமைந்துள்ளது மழைக்காலத்தில் வாய்க்கால்களெல்லாம் நிரம்பி வழிக பாம்பு போன்ற பாதைகள் சேராகிய விஷத்தை உமிழும்போது பயணிகளால் இக்கிராமத்தை அடைய முடியாதபடியாகிவிடும் என கேள்விப்பட்டோம் ஏகாந்தமான வயலில் இருந்த ஒரு கோயிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்களை எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா எனக் போக அரைகுறையாக உடையணிந்த ஒரு டசன் சிறுவர்கள் எங்களை கிரிபாலாவினிடம் கொண்டு செல்லும் அவளுடன் எங்களை சூழ்ந்து காரின் பக்கங்களில் தொற்றி ஏறிக்கொண்டார்கள் அந்த பாதை ஈச்சமரத் தோப்பால் சூழப்பட்ட ஒரு சில குடிசைகளை நோக்கிச் சென்றது ஆனால் நாங்கள் அத்தோப்பை அடைவதற்கு முன்னால் போர்டு வண்டி ஓர் அபாயகரமான கோணத்தில் ஒரு கணம் சாய்ந்து மேலெழும்பி கீழே விழுந்தது அந்த குறுகலான பாதை மரங்கள் குட்டைகள் இவைகளை சுற்றியும் மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமாக இருந்த வழியினூடேயும் சென்றது வண்டி ஒரு சிறு மேல் சென்று ஒரு மேட்டின் மேட்டின்மேல் நின்றுவிட்டது பெரிய பெரிய மண்கட்டிகளை அகற்றி வண்டியை செலுத்த வேண்டி வந்தது நாங்கள் மிக எச்சரிக்கையுடனும் மெதுவாகவும் முன்னேறினோம் திடீரென்று வண்டிப் பாதையின் நடுவில் ஒரு புதற் குவியல் தோன்றி பாதையைத் தடுத்தது அதனால் நாங்கள் ஒரு செங்குத்தான விளிம்பைச் சுற்றி வளைத்துக்கொண்டும் ஓர் உலர்ந்த குட்டையை கடந்தும் செல்ல வேண்டியிருந்தது இந்த மீட்புப் பணியில் மண்ணைக் கொத்தியும் வெட்டியும் நீக்கியும் செல்ல வேண்டிய அவசியமாயிற்று மீண்டும் மீண்டும் பாதை கடப்பதற்கரியதாகி வந்தது ஆனால் யாத்திரையோ சென்றே ஆக வேண்டும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் பெற்றோர்களும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஆதரவாக இருந்த சிறுவர்கள் மண்வெட்டிகளை கொண்டு வந்து தடைகளைத் தகர்த்தனர் கணேசரின் ஆசிகள் சீக்கிரத்திலேயே நாங்கள் நெடுங்காலமாக ஏற்பட்டிருந்த வண்டிச் சக்கரங்களின் இரட்டைத் தடத்தின் வழியே மெதுவாக சென்று கொண்டிருந்தோம் பெண்கள் தங்கள் குடிசைகளின் கதவுகள் வழியாக அகன்ற கண்களுடன் எங்களை வேடிக்கை பார்த்தனர் ஆண்கள் பக்கங்களிலும் பின்னாலுமாக வந்து கொண்டிருக்க குழந்தைகள் ஊர்வலத்தை பெரிதாக்கி உடன் ஓடிவந்து கொண்டிருந்தனர் எங்கள் வண்டிதான் இப்பாதையில் செல்லும் முதல் மோட்டார் வண்டி போலும் இங்கு வண்டி ஒன்றியம்தான் சர்வசக்தி பெற்றிருக்க வேண்டும் அங்கு நாங்கள் ஏற்படுத்திய பரபரப்புதான் எவ்வளவு ஓர் அமெரிக்கரை ஓட்டுநராக கொண்ட குழு உருமும் ஒரு மோட்டார் வண்டியில் நேரே அவர்களுடைய கிராமப்புற அரணுக்குள்ளே முதன் செல்வது பழமை வாய்ந்த தனிமை மீதும் புனிதத்தின் மீதும் ஏற்படுத்திய படையெடுப்பாகும் ஒரு குறுகிய சந்தில் நின்ற பொழுது நாங்கள் கிரிபாலாவின் முன்னோர்களின் வீட்டிலிருந்து ஒரு நூறு அடிகளுக்குள்ளேயே இருப்பதைக் கண்டோம் நீண்ட கடினமான பாதையுடன் போராடி முடிவாக கரடுமுரடான வழியையும் கடந்து வந்து சேர்ந்தபொழுது நாங்கள் மன நிறைவின் சிலிர்ப்பை உணர்ந்தோம் நாங்கள் செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய இரண்டு மாடி கட்டிடத்தை அடைந்தோம் அதை சூழ்ந்திருந்த சிறு குடிசைகளின் நடுவில் அது கம்பீரமாக நின்றது அந்த வீட்டைப் பழுதுபார்த்துக் கொண்டிருப்பது அவ்வீட்டை சுற்றிலும் உஷ்ண நாடுகளுக்கே உரித்தான மூங்கில்களால் சாரம் கட்டியிருப்பதிலிருந்து தெரிந்தது தீவிர எதிர்பார்ப்புகளுடனும் ஆனந்தத்தை அடக்கிக் கொண்டும் நாங்கள் இறைவனின் பசியின்மை என்ற ஸ்பரிசத்தினால் அருளப்பெற்ற ஒருவருடைய வீட்டு வாசலில் திறந்த கதவுகளின் முன்னே நின்றோம் கிராமத்தவர்கள் தொடர்ந்து எங்களை பார்த்து ஆச்சரியத்தினால் வாய்வளந்த வண்ணம் நின்றனர் சிறியவர்களும் பெரியவர்களும் உடை அணிந்தவர்களும் அணியாதவர்களும் ஒதுங்கியபடியும் அதே சமயத்தில் தெரிந்து கொள்ளும் ஆவலுடனும் இருந்த பெண்களும் மற்றும் ஆண்களும் சிறுவர்களும் சங்கோஜமின்றி எங்களை நெருங்கி வந்து என்றும் நடைபெற்றிராத இக்காட்சியைக் கண்டவாறிருந்தனர் சீக்கிரமே குள்ளமான ஓர் உருவம் வாசற்படி அருகில் தென்பட்டது கிரிபாலா அவர் மங்கிய ஒரு பொன்னிற பட்டு துணியை வரிந்து கட்டியிருந்தார் இந்தியர்களுக்கே உரித்தான பாணியில் அவருடைய சுதேசி உடையின் மேல் முக்காட்டின் கீழாக அடக்கத்துடனும் தயக்கத்துடனும் எங்களை உற்று பார்த்தபடி முன்னே வந்தார் அவருடைய தலை முக்காட்டின் மறைவிலிருந்து அவரது கண்கள் அக்னிப் பிழம்பைப் போல் ஒளிர்ந்தன இவ்வுலக ஆசாபாசக் கரைகளிலிருந்து விடுபட்டு அருளும் ஆத்ம ஞானமும் ததும்பிய ஒரு முகத்தால் நாங்கள் வசீகரிக்கப்பட்டோம் அவர் பணிவுடன் முன்வந்து எங்களை பல படங்கள் எடுக்க மௌனமாக அனுமதித்தார் நாங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு வேண்டிய நிலைகளுக்கான உத்திகளை சரிப்படுத்தியதையும் ஒளி ஏற்பாடுகளையும் பொறுமையுடனும் சங்கோஜத்துடனும் ஏற்றுக்கொண்டார் இறுதியாக நாங்கள் இவ்வுலகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக உணவோ பானமோ ஏற்காமல் வாழ்ந்திருக்கும் ஒரே பெண்மணியை வருங்கால சந்ததிகளுக்காக அநேக புகைப்படங்களில் பதிவு செய்தோம் தெரசே நொய்மன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து உபவாசம் இருந்து வருகிறார் அவர் எங்கள் முன் தளர்ந்த உடைகளில் தனது கீழ்நோக்கிய பார்வை கொண்ட முகத்தையும் தன் கைகளையும் தன் சிறு பாதங்களையும் தவிர தன் தேகத்தின் எப்பகுதியும் தெரியாதவாறு முழுவதுமாகவே மறைத்துக் கொண்டு நின்றபொழுது அவர் தாய்மை உணர்வின் ஒருவனத் திகழ்ந்தார் அபூர்வமான அமைதியையும் கள்ளமற்ற சமநிலையையும் கொண்ட ஒரு முகம் ஒரு குழந்தையினது போன்று அகன்று துடிக்கும் உதடுகள் பெண்ணுக்குரிய மூக்கு பளபளக்கும் குறுகிய கண்கள் ஆர்வம் மிக்க சிரிப்பு கிரிபாலாவைப் பற்றிய திரு ரைட்டின் அபிப்பிராயங்களை நானும் பகிர்ந்து கொள்கிறேன் மென்மையாக ஒளிர்ந்த அவருடைய ஆடையைப் போன்று ஆன்மீகம் அவரை சுற்றிச் சூழ்ந்திருந்தது ஓர் இல்லறத்தவர் சந்நியாசியை வணங்கும் வழக்கப்படி அவர் என் முன்னர் விழுந்து வணங்கினார் அவருடைய எளிய கவர்ச்சியும் அமைதியான புன்சிரிப்பும் தேன் போன்ற பிரசங்கத்தை விட அதிக இனிமையான வரவேற்பை எங்களுக்கு அளித்தன எங்களுடைய புழுதி நிறைந்த பிரயாணம் அதனால் ஏற்பட்ட சிரமம் எல்லாம் மறந்தே போய்விட்டது அச்சிறு யோகினி திண்ணையில் சப்பணமிட்டு அமர்ந்தார் அவருடைய வயதின் அடையாளங்கள் தென்பட்டாலும் அவர் நலிந்திருக்கவில்லை அவருடைய மாநிற மேனி தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் தென்பட்டது அம்மையே நான் வங்காளியில் கூறினேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நான் இந்த யாத்திரையைப் பற்றி ஆவலாக நினைத்துக் கொண்டிருந்தேன் நான் தங்கள் புனித வாழ்க்கையைப் பற்றி ஸ்திதிலால் நந்தி பாபு மூலமாக கேள்விப்பட்டேன் அவர் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்து ஆமாம் நவாப்கஞ்சில் என்னுடைய அடுத்த வீட்டுக்காரராக இருந்த நல்ல மனிதர் என்று கூறினார் அவ்வருடங்களில் நான் கடல் கடந்து சென்று விட்டேன் ஆனால் எப்பொழுதாவது உங்களை பார்க்க வேண்டுமென்ற என் திட்டத்தை நான் என்றுமே மறந்ததில்லை நீங்கள் இங்கு யாருக்கும் தெரியாமல் நடத்திக் கொண்டிருக்கும் உன்னத நாடகமானது தெய்வீக உள் உணர்வைப் பற்றி பல மறந்து மறந்துவிட்டிருக்கும் இந்த உலகின் முன்னர் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் அந்த யோகினி ஒரு நிமிடம் தன் கண்களை உயர்த்தி அமைதியான ஆர்வத்துடன் புன்னகைத்தார் பாபாவிற்கு அதாவது மதிப்பிற்குரிய தந்தைக்கு நன்கு தெரியும் அவர் பணிவுடன் பதிலளித்தார் அவர் தவறாக புரிந்து கொள்ளாததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் யோகிகளும் யோகினிகளும் விளம்பரப்படுத்தப்படுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை ஒருவர் ஒருபோதும் அறிய முடியாது பொதுவாக அவர்கள் விளம்பரத்தை வெறுத்து ஆழ்ந்த ஆத்ம ஆராய்ச்சியை மௌனமாகத் தொடரவே விரும்புகிறார்கள் சரியான சமயம் வந்ததும் ஞானத்தை தேடுபவர்களின் நலனுக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு அந்தராத்மாவின் அனுமதி கிடைக்கிறது அம்மா நான் தொடர்ந்தேன் அப்படியெனில் உங்களை அநேக கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான கேள்விகளுக்கு மட்டும் பதிலளியுங்கள் உங்கள் மௌனத்தையும் கூட நான் புரிந்து கொள்வேன் கருணையுடன் கூடிய சைகையாக அவர் தன் கைகளை விரித்தார் எனக்கு பதிலளிக்க மிக்க மகிழ்ச்சியே ஆனால் என்னைப் போன்ற ஒரு சாதாரணமானவள் திருப்திகரமான பதில்களை கூற முடியுமா என்றுதான் பார்க்கிறேன் என்றார் ஓ இல்லவே இல்லை நீங்கள் சாதாரணமானவரில்லை நான் உண்மையாக மறுத்தேன் நீங்கள் ஓர் உயர்ந்த ஆத்மா நான் எல்லோருக்கும் பணிவான சேவகி அவர் விசித்திரமாக தொடர்ந்தார் நான் சமைத்து எல்லோருக்கும் உணவு அளிப்பதை விரும்புகிறேன் உணவே உட்கொள்ளாத யோகினிக்கு ஓர் அதிசயமான பொழுதுபோக்கு என்று நான் நினைத்தேன் எனக்கு உங்கள் வாயால் சொல்லுங்கள் அம்மா நீங்கள் ஆகாரமே இல்லாமல் வாழ்கிறீர்களா அது உண்மைதான் அவர் சில வினாடிகளுக்கு மௌனமாக இருந்தார் அவருடைய அடுத்த குறிப்பு அவர் சிரமப்பட்டு மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருந்ததைக் காட்டியது பன்னிரண்டு ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் ஆன வயதிலிருந்து என் தற்கால வயதான அறுபத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் நான் ஆகாரம் உண்டதோ அல்லது பானம் அருந்தியதோ இல்லை சாப்பிட வேண்டுமென்று எப்பொழுதுமே சபலம் தோன்றியதில்லையா சாப்பிட வேண்டுமென்ற விருப்பம் தோன்றினால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் அவர் இந்த வெளிப்படையான உண்மையை எளிய முறையில் ஆனால் கௌரவமாக கூறினார் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை உணவை சுற்றியே வட்டமிடும் இவ்வுலகிற்கு நன்கு தெரிந்த உண்மை ஆனாலும் நீங்கள் எதையோ சாப்பிடத்தான் செய்கிறீர்கள் என் குரலில் ஒரு மறுப்பு தொனி ஒலித்தது நிச்சயமாக அவர் வெகு சீக்கிரம் புரிந்து கொண்டு புன்முருவளித்தார் உங்கள் ஆகாரம் காற்று மற்றும் சூரிய ஒளி இவைகளின் சூட்சுமமான சக்தியினின்றும் மேலும் முகுலத்தின் மூலம் உங்கள் உடலுக்கு சக்தியூட்டும் பிரபஞ்ச சக்தியினின்றும் கிடைக்கிறதல்லவா பாபாவுக்கு தெரிந்தே இருக்கிறது மறுபடியும் அவர் ஒப்புக்கொண்டார் அவரது தன்மை சாந்தமாகவும் மென்மையாகவும் இருந்தது அம்மா தயவு செய்து எனக்கு உங்கள் ஆரம்பகால வாழ்க்கையைப் பற்றிக் கூறுங்கள் அது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் மற்றும் கடல் கடந்த நாடுகளில் உள்ள நம் சகோதர சகோதரிகளுக்கும் கூட மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாகும் கிரிபாலா தன் வழக்கமான தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு சாவகாசமாகப் பேசுவதற்குத் தயாரானார் அப்படியே ஆகட்டும் அவர் குரல் தாழ்ந்தும் உறுதியாகவும் இருந்தது நான் இந்த வனப்பிரதேசத்தில்தான் பிறந்தேன் என் குழந்தை பருவத்தில் நான் திருப்தி செய்யப்பட முடியாத பசியைக் கொண்டிருந்தேன் என்பது ஒன்றைத் தவிர வேறு குறிப்பிடத்தக்க அம்சம் எதுவுமில்லை எனக்கு சுமார் ஒன்பது வயதான பொழுது திருமணம் நிச்சயமாயிற்று என் தாயார் என்னை அடிக்கடி எச்சரித்து வந்தார் குழந்தாய் உன் பேராசையை கொஞ்சம் அடக்கப் பழகிக்கொள் நீ முன்பின் அறியாத மனிதர்களுடன் உன் கணவரின் குடும்பத்தில் வாழ வேண்டி வரும்பொழுது நீ உன் நேரமெல்லாம் சாப்பிடுவதைத் தவிர வேறு எதையுமே செய்யாவிட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர் எதிர்நோக்கிய அந்த பேராபத்து வரவே செய்தது நான் நவாப்கஞ்சிலுள்ள என் கணவரின் உறவினருடன் சேர்ந்து வசிக்கத் தொடங்கிய பொழுது எனக்கு வயது பன்னிரண்டுதான் என் மாமியார் காலை மதியம் மாலை என்று விடாமல் என் பெருந்தீனி வழக்கத்தைப் பற்றி குறைகூறி அவமானப்படுத்திய வண்ணம் இருந்தார் இருந்தாலும் அவருடைய வசவுகள் மறைமுகமான ஆசிகளாகிவிட்டன அவை செயலற்றிருந்த என் ஆன்மீக சுபாவங்களை தூண்டிவிட்டன ஒரு நாள் காலை அவரது கேலி இரக்கமற்றதாயிருந்தது உடனே மிக்க வேதனையடைந்து நான் உயிரோடு இருக்கும் வரை உணவை தொடமாட்டேன் என்பதை சீக்கிரமே உங்களுக்கு நிரூபித்துக் காட்டுகிறேன் என்றேன் என் மாமியார் கேலியாக சிரித்தார் அப்படியா அதிகமாகக் கொட்டிக்கொள்ளாமலே உன்னால் வாழ முடியாத பொழுது உணவே இல்லாமல் எப்படி இருப்பாய் இந்த குறிப்பிற்கு பதில் கொடுக்கவே முடியவில்லை இருந்தாலும் இரும்பையொத்த ஒரு கடினமான தீர்மானம் என் மனத்தில் உண்டாயிற்று தனியான ஓரிடத்தில் நான் என் இறைவனை நாடினேன் இறைவனே உணவினால் அல்லாமல் உன் ஒளியினால் உயிர் வாழும் வழியை எனக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு குருவை அனுப்பு என்று இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தேன் ஒரு பேரானந்தம் என்னை சூழ்ந்தது ஓர் அருள் சக்தியால் கட்டுண்டு கங்கை உள்ள நவாப்கஞ்ச் படித்துறையை நோக்கி சென்றேன் வழியில் நான் என் கணவர் குடும்பத்தின் புரோகிதரை சந்தித்தேன் புரோகிதர் அவர்களே நான் நம்பிக்கையுடன் கூறினேன் தயவு செய்து சாப்பிடாமல் எப்படி உயிர்வாழ்வதென்று வாழ்வதென்று கூறுங்களேன் அவர் எந்த பதிலும் கூறாமல் என்னை உற்று நோக்கினார் முடிவில் சமாதானப்படுத்தும் வகையில் குழந்தாய் இன்று மாலை கோயிலுக்கு வா உனக்காக விசேஷ வைதீக சடங்கு ஒன்று செய்கிறேன் என்றார் நான் தேடிக் கொண்டிருந்தது பட்டும் படாததுமான இம்மாதிரியான பதில் இல்லை நான் படித்துறையை நோக்கி என் நடையைத் தொடர்ந்தேன் காலை கதிரவன் தண்ணீரைத் துளைத்துக் கொண்டிருந்தான் ஏதோ ஒரு புனித உபதேசத்திற்குத் தயாராவது போன்று நான் கங்கையில் நீராடி என்னை புனிதமாக்கிக் கொண்டேன் நான் ஈர உடையுடன் நதிக்கரையை விட்டு புறப்பட்டவுடன் பட்டப்பகலின் வெளிச்சத்தில் என் குரு என் முன்னே தோன்றினார் அன்புள்ள சிறுமியே மிகுந்த அன்பும் தயையும் நிறைந்த குரலில் அவர் கூறினார் உன் அவசரமான பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இறைவனால் இங்கே அனுப்பப்பட்ட உனது குரு நான் வழக்கமில்லாத இவ்விதமான பிரார்த்தனையின் தன்மை அவரை வெகுவாக தொட்டுவிட்டது இன்றிலிருந்து நீ சூட்சும ஒளியினால் வாழ்வாய் உன் உடல் அணுக்கள் எல்லையற்ற மின்னோட்டத்தினால் புத்துணர்வு பெறும் கிரிவாலா மௌனமானார் நான் திரு ரைட்டின் எழுதுகோலையும் குறிப்பேட்டையும் எடுத்து அவருக்குத் தெரிவதற்காக சில குறிப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன் அந்த யோகினி தன் கதையைத் தொடர்ந்தார் அவரது மென்மையான குரல் கேட்பதற்குக் கூட இருந்தது படித்துறை காலியாக இருந்தது ஆனால் என் குரு நீராடவரும் எவரும் எங்களை தொந்தரவு செய்யா வண்ணம் எங்களை சுற்றி ஒரு காக்கும் ஒளிவட்டத்தை உண்டு பண்ணினார் மனிதர்களுடைய ஸ்தூல ஆகாரத்தையே சார்ந்து இருப்பதிலிருந்து உடலை விடுவிக்கும்படியான ஒரு கிரியா உத்தியை அவர் எனக்கு உபதேசித் தருளினார் அந்த உத்தியில் ஒரு மந்திர பிரயோகமும் சாதாரண மனிதர் செய்ய முடியாத ஒரு கடினமான சுவாச பயிற்சியும் அடங்கியுள்ளது மருந்தோ மாயமோ இல்லை கிரியாவைத் தவிர எதுவும் இல்லை ஓர் அமெரிக்க பத்திரிகை நிருபர் போன்ற முறையில் அவர் அறியாமலேயே எனக்கு கற்பித்த செயல்முறையை அனுசரித்து உலகிற்கு பின்னால் உபயோகப்படலாம் என நினைத்து நான் கிரிபாலாவிடம் அநேக விஷயங்களைப் பற்றிய கேள்விகள் கேட்டேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூறியவைகளிலிருந்து தெரிந்த விவரங்கள் பின்வருமாறு எனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவையானேன் என் நித்திரை மிக சொற்பமானது ஏனெனில் எனக்கு தூங்குவதும் விழித்திருப்பதும் ஒன்றுதான் பகல் வேளைகளில் வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு இரவில் தியானம் செய்கிறேன் பருவந்தோறும் ஏற்படும் காலநிலையின் மாறுதல்களை நான் மிக கொஞ்சமாகவே உணர்கிறேன் என்றும் நான் நோய்வாய்ப்பட்டதில்லை எந்த வியாதியையும் அனுபவித்ததும் இல்லை தற்செயலாக ஏதாவது காயம் ஏற்பட்டால் மிக சொற்பமான வலியே எனக்கு உண்டாகிறது எனக்கு உடலின் கழிவுப் பொருட்கள் கிடையாது என் இதயத் துடிப்பையும் சுவாசத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் நான் அடிக்கடி என் குருவையும் மற்ற மகான்களையும் மனக்காட்சியில் காண்பதுண்டு அம்மா நான் கேட்டேன் நீங்கள் ஏன் ஆகாரமில்லாமல் வாழக்கூடிய இம்முறையை மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடாது உலகில் பசியால் வாடும் கோடிக்கணக்கான மக்களுக்கான என் பேரவா நிறைந்த நம்பிக்கைகள் சீக்கிரமே தகத்தெறியப்பட்டன இல்லை அவர் தலையை அசைத்தார் நான் என் குருவால் இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று மிகக் கண்டிப்பாக உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் இறைவனுடைய படைப்பின் நாடகத்தில் தலையிடுவதில் அவருக்கு விருப்பமில்லை நான் அநேக மக்களுக்கு இருக்க கற்றுக் கொடுத்துவிட்டால் விவசாயிகள் எனக்கு நன்றி சொல்ல மாட்டார்கள் மனமும் சுவையும் மிகுந்த பழங்கள் புசிப்பார் யாருமின்றி உபயோகமற்று தரையில் கிடக்கும் துன்பம் பசி வியாதி இவையெல்லாம் நம் கர்ம வினையின் சாட்டைகளாகும் இவைதான் நம்மை கடைசியில் வாழ்வின் உண்மையான பொருளை தேடத் தூண்டுகின்றன அம்மா நான் மெதுவாகக் கேட்டேன் உணவு உண்ணாமல் வாழ்வதற்கு உங்களை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்ததன் பயன் என்னவோ மனிதன் ஆத்மா என்பதை நிரூபிக்கத்தான் அவரது முகம் ஞானத்தால் ஒளிர்ந்தது தெய்வீகத்தில் முன்னேறும் பொழுது அவன் உணவினால் அல்லாமல் நிரந்தர ஒளியினால் வாழ படிப்படியாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டுவதற்காகத்தான் அந்த யோகினி தீவிரமானதொரு தியான நிலையில் ஆழ்ந்தார் அவரது பார்வை உள்நோக்கி திருப்பப்பட்டது அவரது கண்களின் மென்மையான ஆழங்கள் உணர்ச்சியற்றவைகளாயின சுவாசமற்ற ஆனந்தமான நிலையை அடைவதற்கு முன்னோடியாக அவர் ஒருவிதப் பெருமூச்செறிந்தார் கொஞ்ச நேரம் அவர் கேள்வியற்றதொரு வெளியாகிய உள் ஆனந்தத்தின் சொர்க்கத்திற்கு பறந்து விட்டிருந்தார் பிரதேச இருள் படர்ந்தது ஒரு சிறு மண்ணெண்ணெய் விளக்கின் மினுக் மினுக்கென்ற ஒளி நிழலில் மெளனமாக அமர்ந்திருந்த பல கிராமத்தவர்களின் மீது படர்ந்தது அந்த மிருதுவான இரவில் தூரத்திலிருந்த குடிசைகளின் விளக்கு வெளிச்சமும் பாயும் மின்மினி பூச்சிகளும் பிரகாசமான இன்னதென்று அறியப்படாத அச்சமூட்டும் தோற்றங்களை உண்டு பண்ணின அது வேதனை தரும் பிரிவு நேரமாயிற்று மெதுவான களைப்பூட்டும் ஒரு பயணம் எங்களை எதிர்நோக்கியிருந்தது கிரிபாலா நான் அந்த யோகினி கண்களை திறந்ததும் கூறினேன் தயவுசெய்து எனக்கு உங்கள் அடையாளமாக ஏதாவது கொடுங்கள் உங்கள் புடவையின் ஒரு துண்டாக இருந்தாலும் சரி அவர் காசிப்பட்டின் ஒரு சிறிய துண்டுடன் சீக்கிரமே திரும்பினார் அதை கையில் வைத்து நீட்டியபடி திடீரென்று தரையில் விழுந்து வணங்கினார் அம்மா நான் பக்தி கலந்த மரியாதையுடன் கூறினேன் அதைவிட என்னை உங்களது புனித பாதங்களில் விழுந்து வணங்க அனுமதியுங்கள்